எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பூம் ஸ்குவாட் இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்க வட்டவடா. நாம் போன வீடியோலேயே வட்டவடாவில் இருக்க சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம் என்னென்ன இடத்துக்கு போகணுன்றது தான் இந்த வீடியோவில் இருக்குது. நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பி அடுத்த போகிற இடம் வந்து பழத்தோட்டம் வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வட்டவடா ஃபுல்லாகவே தெரியும். நாம் இந்த வியூ பாயிண்ட் போகிற வழியே நயன்தாரோட ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், வாங்க. Ben's car. This is for Vignesh Sivan. இங்க பாத்தீங்கன்னா இதுல லோபஸ் கிளியர் ட்ரிங்க்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நயன்தாரோட ப்ராப்பர்ட்டின்னு லோக்கலில் இருக்கவங்க தான் சொன்னாங்க. நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ரெண்டு தடவை இங்கே வந்துட்டு போயிருக்காங்களாம், அதை லோக்கலில் பார்த்ததா சொன்னாங்க. அதனால தான் அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுத்து போட்டோம். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே அந்த வியூ பாயிண்ட் வந்துடும். இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஃபுல்லாக மலையாக இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு சின்ன கிராமம் இருக்கும், அதுதான் அந்த வட்டவடா. அந்த பள்ளத்தாக்கில் குட்டியாக ஒளிஞ்சிட்ருப்பாங்க. இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சுற்றி மலை தான், நடுவில் மட்டும் வீடு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துலேருந்து நின்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டவடை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். நாம் அந்த இடத்துல முடிச்சுட்டு அடுத்த போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊர்காட் டீ எஸ்டேட்டு. இந்த ரோட்டில் போகிறதுக்கே சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக எஸ்டேட்டு தான், நடுவில் வண்டி போகும், ரோடுலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அதனால் பார்த்தே வாங்க. நாம் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் வந்தாலே இந்த எஸ்டேட் வந்துடும். இந்த ரைட் திரும்பினோடனே வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாம் அப்படியே டீ எஸ்டேட்குள்ளேயும் என்ட்ரு ஆகலாம். நீங்கள் வட்டவடா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது, யாரும் வரவும் மாட்டுறாங்க. வரவங்க எல்லாருமே அந்த ரெண்டு ஃபால்ஸு அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், போகிற ரூட்டே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த ரோட்ல வண்டி போறதே எப்படி இருக்கு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். வண்டி முன்னாடி போனதுக்கு அப்புறம் பின்னாடி இருந்து ஒரு வியூ காட்டுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம கொம்பனுக்காக இந்த வீடியோவை போட்டுக்கிறோம். எப்போதும் நம்மளே தான் எடுத்துகிட்ருக்கோம், இவரை ஒரு டைம் கூட எடுக்கவே இல்லை. அதனால தான் ஸ்பெஷலாக இவருக்கு மட்டும் இந்த 2 நிமிஷம் ஒதுக்கியிருக்கோம். Thank you.
இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் சுற்றி பச்சை பசேல்னா இருந்தது. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 500 வருஷம் பழமையான ஒரு மரம் இருக்குன்னாங்க, அந்த இடத்துக்கு தான் நெக்ஸ்ட்டு போயிட்டுருக்கோம். இந்த மரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். 3 பேர் நின்று பிடிக்கிறோம், அப்போ கூட பிடிக்க முடியல. 4 பேர் பிடிச்சாதான் இந்த மரத்தை பிடிக்க முடியும் போல், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. மரத்தை வெட்டும் போது இந்த மரத்தை மட்டும் வெட்டாமல் விட்டுருக்காங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் வெட்டி தான் லோட் லோடாக போயிட்டு இருந்தது வெளியில். இந்த மரம் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால யாரும் வெட்டக்கூடாதுன்னு அந்த ஊரில் சொல்லிகிட்ருக்காங்க போல். அதனால் இந்த மரத்தை மட்டும் எப்போதும் வெட்ட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த மரத்துலேருந்து 100 மீட்டர் தான் கீழே இறங்கணும், அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம். கார் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றிட்டு வருது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். வர வழி ஃபுல்லாகவே எஸ்டேட்டு தான். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குளம் இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு தான் போயிட்டு குளிக்கலான்னு போயிட்டுருக்கோம். நல்ல ஆர்வத்தோடு போனோம் குளிக்கலான்னு, ஆனால் குளிக்கவே முடியல. தண்ணி அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க இந்த இடத்துல. அதே மாதிரி குளமும் ரொம்ப ஆழமாகவும் இருக்குதுன்னு சொன்னால், அதனால் நீச்சல் தெரிஞ்சவங்க குளிங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. நீச்சல் தெரியாதவங்க, அது பக்கத்துலேயே சின்னதாக தண்ணி வெளியில் வந்துட்டுருக்கு, அந்த இடத்துல நின்னோன்னா குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைன்னா கேமராமேன் வேலையாவது கொஞ்சம் பாருங்கள். நீச்சல் தெரிஞ்சுங்கன்னா குச்சி அந்த டேம் இதுதான் ஜில்லுன்னு இருக்கும், வெயிட் வருவோம். ஐயோயோ ஐயோயோயோ அந்த வழியாக இறங்கி போய் இங்கே நின்றுங்களா? அப்படி போகலாமா? போகலாம், வந்து போய் சரியில்லாத பார்த்துக்கலாம். சரியான லுக்கு மச்சான்.
காட்டு அணில் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஆனால் இவ்வளோ பெருசாக பார்த்ததில்ல. அந்த அணில் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் சரியான பசி, டைம் வேறு ரெண்டாயிடுச்சு. அதனால் அடுத்து சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். கிளைமேட்டு பயங்கரமாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. நாங்கள் ஏன் அந்த குளத்தில் குளிக்கலன்னு இப்போ தெரியும். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், ரோடே தெரியல, அந்தளவுக்கு இருந்தது கிளைமேட்டு. கேரளா வந்து மூணு நாள் ஆச்சு. மூணு நாளுமே கேரளா இருக்க சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால் இன்றைக்கி காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், சென்னை ஸ்டைலில் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் பண்ண சொல்லியிருந்தோம். அதுதான் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் சாப்பிடவே ஒரு 3:30 மேலே ஆகிடுச்சு. ஆனால் பிரியாணியும் கிரேவியும் தரமாக செஞ்சு கொடுத்தா போல் மனுஷன், வேறு லெவலாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் பைக்கு அங்கே தான் இருந்தது, அதனால் டாப் ஸ்டேஷன் வரைக்கும் அவன் பைக்கை நாங்கள் ஓட்டிகிட்டு வந்தோம். அந்த குளிரில் பேபி என்னென்ன உளறிட்டு வந்தான் நீங்களே பாருங்கள். இன்று இந்த இரவு நேரத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கும் இரண்டு சீனியர்களையும் மகத்தான கிளைமேட் அடி கை பசங்க எல்லாரும் முன்னாடி காரில் போயிட்டுருக்காங்க. நானும் பேபி மட்டும் பின்னாடி அவனோட டியோவில் வந்துட்டுருக்கோம். சரியான சில்லுங்க, வண்டியே ஓட்ட முடியல. அவன் எப்படி தான் இந்த இடத்துல வண்டி ஓட்டிகிட்ருக்கான்னு தெரியல. கையெலாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அவன் கடனை நிப்பாட்டிட்டு காரில் ஹீட்ரு போட்டு கொண்டாரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்தோம். கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் மூணார் கிளம்பிட்டோம். ஏன்னா நைட் ஸ்டே வந்து மூணார் தான். மார்னிங் வந்து சென்னை கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ரூமும் இவன் தான் புக் பண்ணி கொடுத்துருந்தான். மாப்பிள்ள மார்னிங் வந்தால் நைட்டு இருக்கும் எங்கள் கூடயே தான் இருந்தான். அவன் வேலையெல்லாம் விட்டு எங்கள் கூடயே சுற்றிட்டு இருந்தான். இந்த வீடியோக்கான கிரெடிட்ஸ் ஃபுல்லாகவே மாப்பிள்ளைக்கு தான் சேரும். இத்தோடு நம்ம வீடியோவும் முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.